वेलकम फ्रेंड्स इन वीडियो पद पाकपोना पातना टीएनपीएससी तरफ तमिलनाडु पब्लिक सर्विस कमीशन टीएनपीएससी की डिपार्टमेंट संबंध और एक्साम नोटिफिकेशन वो रिली पड़ी पातना फुलाे आनलेनता डिपार्टमेंट वो एक्सामेशन सो आनूर प्लानर एल पातरप पातना मे मसम ग्रूप टूकान नोटिफिकेशन ग्रूप टू ग्रूप एन नोटिफिकेशन रिलीस अटारा எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்றுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை தள்ளி போகுமா அப்படின்றது தான் எல்லாமே எதிர்பார்த்துருக்கீங்க. இது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்னால இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் தான் எழுதுவாங்க, அது இல்லாமல் ஆன்லைனில் தான் எழுதுவாங்க. அதனால இதற்கான நோட்டிஃபிகேஷனை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் டூ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கும், ஆனால் இப்போ இந்த மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்றது தான் டவுட்டு. ஸோ ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் தள்ளி போகலாம். இந்த குவாரண்டைன் டைம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க 29/4/2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/5/2021. டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போ கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2021. ஸோ இது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் தான் ரொம்பவே இருக்குது. இப்போ கொரோனா டைம், கொரோனா சுச்சுவேஷனில் எல்லாமே சேஃபாக இருங்க. சோசியல் டிஸ்டன்ஸை வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். இன்றைக்கி ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா 400,000 கேஸ் வந்து பதிவாயிருக்கு. 400,000 கேஸ் வந்து கொரோனாவில் வந்து பதிவாயிருக்கு இந்தியா ஃபுல்லாக. எல்லாமே சேஃபாக இருங்க. மாஸ்க்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டிக்கு தான், நமக்கு வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால தான். ஸோ நம்ம சேஃபாக இருந்தால் தான் அடுத்த எக்ஸாம் வரும்போது நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்த்துருக்காதீங்க, படிக்க ஆரம்பிங்க. எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் தான். 2019 ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எல்லாம் படித்தவங்க இருக்காங்க. 2019 குரூப் ஃபோர் வந்ததுக்கப்புறம் 2020 வந்து ஒரு எக்ஸாம் கூட வரல. ஃபாரஸ்ட் கார்டு கீழே தான் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி கீழே ஒரு எக்ஸாம் கூட வரல. 2021 அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மந்தில் வந்து குரூப் ஒன் மட்டும் இது பண்ணாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான் இந்த கொரோனா வரும், எக்ஸாம் கேன்சல் ஆகும், எக்ஸாம் தள்ளி போகும், அது ரெண்டு வருஷமாக நீடிக்கும் அப்படின்றது யாருமே எதிர்பாராத ஒன்று தான். ஸோ வேறு வழி இல்லை, இருக்கிற டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரூசோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதையை வச்சு நம்மளோட வாழ்க்கை வந்து அடுத்து எப்படி நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருப்பார். விதையை வந்து விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்பான தான், ஆனால் அது வந்து முளைவிடும்போது வந்து மென்மையாக மாறுகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா பல ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டும், அறியாததை நோக்கி நகர்கிறது. அது மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் பல ஆபத்துக்களை எதிர்கொள்ள தான் வேண்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா கூட வந்திருக்கு, அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன் இந்த கொரோனா வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதும் அறியாமல் நம்மளும் போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு விதையில் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு செடியாக வந்து அது ஒரு மரமாக வளர வரைக்கும் அது ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பிறந்து வளர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், இந்த கொரோனா எப்போ முடியும், எக்ஸாம் எப்போ நடக்கும், நம்ம படிக்கலாமா வேணாமா, இல்லை கிவ் அப் பண்ணிடலாமா அப்படின்னு கூட பாதி பேர் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து உங்களோட உழைப்பை போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக வந்து நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 100%ல் அந்த ஒரே ஒரு பர்சன்டேஜில் தான் நிறையா பேர் வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ 99% வந்து எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும், ஆனால் அந்த ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் பண்ணுறது ரொம்ப கடினம். அந்த ஒரு பர்சன்டேஜையும் முடிக்கிறவங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. ஸோ யாரும் கிவ் அப் பண்ணுற அந்த மைண்ட் செட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நமக்கான ஒரு வேலைவாய்ப்பு நம்மளே தேடி வரும், யாருமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில வெற்றிக்கு சில காலம் தேவை, ஆனால் போட்டித் தேர்வு படிக்கிற நமக்கு சில வெற்றிக்கு சில காயம் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து படிச்சுடுங்க, எவ்வளோ தான் இது வந்தாலும் தொடர்ந்து படிச்சுட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.